ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்வோ ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாப் வேகன்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், ஜாப் லொக்கேஷன், கரண்ட் சேலரி, என்ன கரண்ட் ஜாப் பொசிஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக யாரை சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, சிங்காரவேலன் ஸ்பேசியஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் பாப்அப் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்பெனி ஜாப் வேகன்சி இப்போ கரண்ட்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்வோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அங்கே கரண்ட்டாக போயிட்டுருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடிசி டிஎஃப்இ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஜாப் ரோல் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் இன் ஏ மெக்கானிக்கல் டிசைன் அப்படின்ற இந்த ஒரு ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு எந்த டிகிரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஹைலைட்டாக அவங்க கொடுத்ததால இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது இந்த ஜாப்க்கான மெயின் திங் கீ ஸ்கில்ஸ். ஸோ ஒவ்வொரு ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடாக அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயம் இருக்கும். அந்த வகையில் இந்த ஜாப்க்கு அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்கக்கூடிய இந்த மெயினான பாயிண்ட்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் பிஎல்எம் 3D ISO CAD ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் டேட்டா பேஸ் மெக்கானிக்கல் டிசைன் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமோட்டிவ் அண்ட் டெஸ்டிங். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடாக இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கேட் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருப்போம், மெக்கானிக்கல் டிசைன்ன்ற விஷயத்தை, ஆட்டோமோட்டிவ் அண்ட் டெஸ்டிங். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகுனா, ஸோ தாராளமாக இந்த ஒரு ஜாப் வேகன்சி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுங்க. ஸோ இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதுக்கான அப்டேட்டும் நான் உங்ககிட்டருந்து மெயில் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மெயின் திங், இந்த ஒரு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, இல்லை நீங்கள் தனியாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ தாராளமாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கிறதால, ஸோ 6 months இருக்கவங்களும் தாராளமாக இந்த ஒரு ஃபீல்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இந்த ஒரு ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை வால்வோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜாப் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லொக்கேஷன் சென்னை தான். ஸோ இதுக்கான சேலரி 3 lakh பர் ஆனம் ஆன் போர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் சேலரி வந்து இது கிடையாது. உங்களுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை பொறுத்து உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் மாறதுக்கு அதிகமானவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு விஷயம் கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக இந்த ஒரு ஜாப் ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம அங்கே போய் என்ன ஜாப் ரோல் நமக்கு இருக்க போது, ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்படின்ற விஷயத்தை, ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 points அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ஹைலைட்டடாக எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விஷயத்தை கொஞ்சம் ஈஸியாக ஷார்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு 3 points வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல் பார்த்துருக்கணும். இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் அது 1 by 1 வந்து நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, பில்ட் 2D drawing with functional dimension according to ISO standard. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் டிசைன் ஜாப் இருக்கிறதால இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டிஃபைன் அண்ட் ஐடென்டிஃபை ஃபங்க்ஷனல் அண்ட் கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, டெவலப் இன்னோவேட்டிவ் அண்ட் ரிலேயபிள் சொல்யூஷன்ஸ் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருந்தாலும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பர்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ என்ன அவங்க வந்து இதில் சொல்ல வராங்க, என்ன விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் தாராளமாக நம்புகிறேன் உங்களுக்கு புரியும் அப்படின்ற விஷயத்தை. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வீடியோவிலேயே
டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வால்வோ கம்பெனி. ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதே விஷயத்தையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஸோ அதை ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை தவிர நீங்கள் என்கிட்ட வேறு ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் பின் பண்ணி என்கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதில் உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மெயின் திங், இந்த ஒரு ஜாப்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸ் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ எந்த இடத்துலையும் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டோட அப்டேட் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண அப்படின்ற விஷயத்தையும் என்னோட தனிப்பட்ட கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.